திரையரங்கம் பிளடி பெகர். கவின் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவபாலன் முத்துக்குமார். அவர் இயக்கி இருக்கக்கூடிய முதல் திரைப்படம். இந்த படத்தை நான் பார்க்கணும்னு நினச்சதுக்கு முதல் காரணம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் கவின். கவின் நடித்த படம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக டாடா திரைப்படத்தை பார்த்து கிட்டத்தட்ட நான் அவருடைய ரசிகனாகவே ஆக்கிவிட்டேன். அப்படின்னு ஸ்டார் திரைப்படத்தில் எந்த அளவுக்கு அவர் ஆழமான முத்திரையை பதித்தார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா. அதனால் கவின் இதில் நடிச்சிருக்காரு அப்படின்போது நிச்சயமாக ஒரு மாறுபட்ட திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி, அது பிறகு யூஸ்வலாக அதனுடைய ப்ரோமோ டீசர் இதெல்லாம் வந்து அப்படியே அந்த பிளடி பெகர் அப்படின்றத வந்து ஒரு அந்த பெகர் கதாபாத்திரத்தில் அப்படின்றத அவங்க காமிச்சிருக்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதில் உண்டாக்குனாங்கல்ல, கால் இல்லாத மனிதனைப் போல அப்படின்னு வந்து, பிறகு வந்து காலை வச்சுக்கிட்டு அவர் நடனம் ஆடி அப்படின்ற மாதிரி அது வரும்போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த கேரக்டர் என்ன கேரக்டர், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து எல்லாருடைய மனசுக்கும் தோணுச்சுல, அதே மாதிரி என் மனசுலையும் தோணுச்சு. அதனால் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய சத்தியம் திரையரங்கில் இந்த திரைப்படத்தை போய் பார்த்தா ஹவுஸ்ஃபுல் நான் பார்த்த காட்சி அப்படி வச்சுக்கோங்க. இந்த படத்தை என்னுடைய தயாரிப்பாளர்னு ஒரு விஷயம் நெல்சன் திலீப்குமார் அவர் தயாரிச்சிருக்காரு. அப்போ இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் வந்து படத்தை தயாரிச்சிருக்காரு அப்படின்னா யோசிப்பாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட அவரே வந்து வெற்றி படங்களை இயக்கிட்டுருக்கூடிய இயக்குனர், அவர் வந்து ஒரு படத்தை தயாரிச்சு அப்படின்னு வரும்போது அப்போ எந்தளவுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு கதையாக நிச்சயமாக இருக்கும்ல. அந்த நம்பிக்கை வந்ததுனால தானே அவரே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒன்று. அப்படி வரும்போது அப்போ சிவபாலன் முத்துக்குமார் வந்து நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான திறமை உள்ள இயக்குனராகத்தான் இருக்கும். ஏன்னா நெல்சன் திலீப்குமார் ஓகே பண்ணியிருக்கார்ல அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஃபைவ் ஸ்டார் கதிரேசன், அவரும் பல வெற்றி படங்களை தயாரித்த தயாரிப்பாளர், எனக்கு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அவர் தான் இந்த படத்தை வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றது வந்து இதெல்லாம் இந்த படத்துக்கு உருவாக்கத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது, இந்த நான் மனசுக்குள்ள என்ன நினச்சேன்னா இந்த பெகர் கேரக்டர் வரும், ஆனால் படம் ஃபுல்லாகவே பெகராகவே வந்து அப்படி இருக்காது. அதுக்குற ஏதாவது சில காட்சிகளில் வந்துட்டு அதுக்குற அந்த கேரக்டர் மாறி அப்படியே ஒரு வேறு மாதிரி மாறி கொண்டு வந்துடுவாங்க. கவினை வேறு மாதிரி ஒரு அந்த பிச்சைக்காரனா அப்படின்ற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி மாடிஃபை பண்ணி கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன். ஆனால் அப்படியே இல்லை, படம் ஃபுல்லாகவே பெகராக தான் வர்றாரு அவர். ஆக்சுவலாக அதில் என்ன விஷயம்னா அந்த பெகர் கதாபாத்திரம் என்ன அப்படின்றது தான். அவர் ஆரம்பிச்சாலும் அப்படியே பெகராக வர்றாரு, பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னா அந்த பிச்சை எடுக்கிற மேட்டருக்குலாம் அதிகமாக போகல, சில காட்சிகள் மட்டும் அப்படியே காமிச்சிட்டு ஆரம்பத்தில் படம் ஆரம்பத்தில் வந்து பிச்சை எடுக்கிற காட்சிகள் மாதிரி அப்படி இதெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படி சாதாரணமாக அந்த இலவசமாக பிரியாணி கொடுத்துன்ற மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இது மாதிரி இலவசமாக பிரியாணி கொடுக்குறாங்க. எது வேணாலும் சிக்கனோ மட்டனோ காடையோ கௌதாரியோ எறாவோ எல்லாமே இருக்கும் சாப்பிடுன்ற மாதிரி அவரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. 25 பேர் கூப்பிடுவாங்க, 24 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் இல்லை நீ வாங்கி சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போய் அங்கே போய் அப்படி இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடம். அதுக்குள்ளே அவர் அப்படி ஒரு கதவு திறந்துட்டு அப்படியே உள்ளே நுழைஞ்சு போயிடுறாரு. போன பிறகு அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்றதான். அதுக்கு பிறகு அங்கே வந்து பல கதாபாத்திரங்கள் அந்த கதா அதில் ஃபேண்டசி மூவி மாதிரி ஆயிரும். அது காமெடி அப்படின்ற பேட்டர்னில் வந்து அந்த கட்டிடத்துக்குள் உயர்ந்த அரண்மனையை போல் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்குள் பல கதாபாத்திரங்கள், ரெடின் கிங்ஸ்லேருந்து ராதா ரவியிலேருந்து எல்லாருமே பல கதாபாத்திரங்கள் அப்படி வந்து அவங்க அவங்க அந்த கதாபாத்திரங்கள்லாம் யார், அவங்களாம் எதுக்காக அங்கே வர்றாங்க, அங்கே என்ன நடக்கிறது, அங்கே வந்து பல கோடிகளை அபகரிப்பதற்காக எப்படிப்பட்ட சதி திட்டங்கள்லாம் தீட்டப்படுது, சதி செயல்கள்லாம் நடக்குது, ஒருத்தர் ஒருத்தர் தீர்த்து கட்டுறதுக்காக என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணுறாங்க, அதில் இந்த பெகர் கதாபாத்திரத்தில் நுழையக்கூடிய கவினும் உள்ளே நுழைஞ்சி அவரும் அதில் ஒரு கதாபாத்திரமாக ஆகி கவினை பேஸ் பண்ணி பல விஷயங்கள்லாம் நடந்து பல சம்பவங்கள்லாம் நடந்து எப்படிப்பட்ட திருப்பங்கள்லாம் உண்டாகி அது கிட்டத்தட்ட பார்த்தா படம் ஃபுல்லாகவே காமெடி பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது உண்மை. ஃபேண்டசி அப்படின்றது அது வந்து லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, லாஜிக்கெல்லாம் பார்க்காமல் படத்தை பார்க்கணும். லாஜிக் பார்த்தோம்னா ஆக்சுவலாக அந்த காட்சிகள்லாம் செயற்கையாக இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். என்ன படம் இப்படி வந்து ஆரம்பத்தில் ஏதோ ரியலிஸ்டிக்காக இவர் வந்து பிச்சை எடுக்கிறது பெகர இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி வச்சு அப்படியே ரியலிஸ்டிக்காக வந்து ரொம்ப இயல்பாக ஏதோ ஒரு படக்கதைன்ற மாதிரி வந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரி ஆகி போய் காமெடின்ற பேட்டர்னில் வந்து அப்படியே வந்து கதையினுடைய போக்கே வேறு பேட்டர்ன் ஆகி போச்சுன்ற மாதிரி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், எனக்கெல்லாம் மனசுல. என்ன திடீர்னு இந்த படத்தினுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபில் மேக்கிங்கும் வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நானே மனசுக்குள்ளே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜிக்கெல்லாம் பார்க்காம அதே நேரத்தில் நான் திரையரங்களை உட்காந்து பார்த்து அப்படின்னு வரும்போது 90% ஆஃப் த பீப்புள் படத்தை வந்து அப்படியே அந்த காமெடி காட்சியெல்லாம் பெரிய அளவில் சிரித்து ரசிக்கிறாங்க மக்கள் எல்லாம். கிட்டத்தட்ட பார்த்தா கொஞ்சம் ஹை கிளாஸ் ஆடியன்ஸ்னு கூட சொல்லலாம். அப்படி நீங்கள் அரங்க ஒரு பெரிய தியேட்டரு அந்த திரையரங்கில் வந்து கிட்டத்தட்ட என் கணிப்பு ஒரு
ஒரு 500 பேருக்கு மேலே இருப்பாங்க ஆடியன்ஸ் அப்படி வச்சுக்கலாம், 500 பேர் 600 பேருக்கு மேலே கூட இருக்கலாம், அது அவ்வளோ பெரிய திரையரங்குது. அதில் வந்து உட்காந்து இந்த படத்தை பார்த்துக்குன்னு வரும்போது இவ்வளோ பேர், ஒரு 600 பீப்புள் 700 பீப்புள் வந்து உட்காந்து இவ்வளோ பேர் ரசித்து நல்லா ரசிக்கிறாங்களே மக்கள் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு எதோ பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வச்சு பின்னாடி அதுக்கு சில ஃப்ளாஷ்பேக் மேட்டர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டச்சிங்கான மேட்டர் தான் உண்மையாகவே. அதில் வந்து கிட்டத்தட்ட இவருக்கு வந்து ஒரு இளம் வயதிலேயே அறிமுகமாக இவர் ஒரு சிறுவனாக இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு அனாதையாக இருக்கும்போது இதே மாதிரி அனாதை சிறுமி ஒன்று பழக்கமாகி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஒரு நட்பு உருவாகி காலப்போக்கில் அவங்க படிப்படியாக வளர்ந்து இளம் வயதை அடையும் போது அவங்க ரெண்டு பேரும் காதலர்களாக ஆகி பிறகு ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு கனி அப்படின்ற கதாபாத்திரம் அவங்களுக்குள்ள திருமணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அப்படின்றாகி அது பிறகு ஒரு விபத்தில் வந்து அந்த பெண் இறக்கப்பட்டு மரணத்தை தெளிவி அப்படின்றது வந்து அந்த குழந்தைய வந்து அதுக்கு பிறகு தன்னுடைய மகனே சொல்லாமல் அந்த சிறுவனுடன் இவர் பழகிக்கிட்டு அவன் அப்பான் கூட அவனுக்கு தெரியாது இவர் கூட பேசுவான் பழகுவான் அந்த சிறுவனை படத்துக்கு ஆரம்பத்தில் காமிப்பாங்க ஆரம்ப காட்சியெலாம் வரும் வருவான் ஆனால் அவருடைய மகன்றதே பின்னாடி தான் சொல்ல அவனுக்கே தெரியாது நான் தான் அப்பான்றது தெரியாது அவன் சொல்லாமலேயே நான் வந்து அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ற பேட்டனில் அப்படிலாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் டச்சிங்கான செய்யணாது அந்த அந்த மேட்டர்லாம் வருது. அப்போ அந்த விபத்து நடந்தது எப்போது யார் அந்த விபத்துக்கு மூல காரணம் அப்படி வரும்போது என்ன இந்த உள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்குள்ள இதெல்லாம் அந்த விபத்தோட ஜாயின் பண்ணி இவனுடைய இப்போதைய நிலைமை இந்த இவனுடைய துயர நிலை தன்னுடைய மனைவியை இழந்தது இப்படிப்பட்ட அவல நிலையில் அவன் இருப்பது இதற்கெல்லாம் காரணம் இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள். அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த இன்சிடெண்ட்லாம் காமிச்சு அதாவது அந் இந்த கதையில் மீன்ஸ் கதையில் கொண்டு வந்து அதை இணைச்சி அப்படி ஒரு டச்சிங்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுக்குறாங்க. கொடுத்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் திருப்பங்கள்லாம் நிறையா இருக்குது. ராதாரவி கேரக்டர் ஒரு ஸ்டேஜில் வந்து மிகப்பெரிய டேர்னிங்லாம் உண்டாக்கி அதுக்கு பிறகு இதெல்லாம் தாண்டி அந்த முழுக்க முழுக்க அந்த கட்டடத்துலேயே நடக்கிறது தான் அந்த மிகப்பெரிய அரண்மனை போன்ற அந்த கட்டடத்தில் பல கதாபாத்திரங்கள் என்ன செய்கின்றன அப்படின்ற மாதிரி தான் படத்தை ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு காட்சிகள் வச்சுருக்காங்க அப்படி வச்சுங்களேன். காமெடி கலந்த காட்சிகள் இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னு சொல்லிட்டு அதான் லாஜிக் பார்க்காம படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டேன்ல. அப்படி படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து அந்த கட்டிடத்தை விட்டு ஒரு வெளியே வந்து கிட்டத்தட்ட அவருடைய கேரக்டர் அப்படியே படம் ஃபுல்லாக போய் பெக்கராக தான் இருக்கார் அப்படின்னு வர்றாரு. வரும்போது அந்த சிறுவன் கூட அந்த தன்னுடைய மகன் அப்படின்ட்டு இருக்க அந்த கதாபாத்திரம் கூட அப்படியே பேசி அப்படி இப்படின்னு வரும்போது அப்போ தான் அந்த உண்மையை சொல்லுவார். ஆக்சுவலாக நான் தான் அவன் அப்பா அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தான் சொல்லுவார். நீ என் மகன் அப்பா அப்போ அம்மா பேர் என்ன அம்மா பேர் வந்து கனி அப்படின்னு சொல்லிட்டு கனின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அது பிறகு உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்படி கிட்டத்தட்ட மெய்யழகன் மாதிரி தான் மெய்யழகனில் வந்து அம்பு பொட்டட்டோ உருளைக்கிழங்கு கதவுத்துறடா டேய் ஏண்டா இந்த பாட போய் என்ன பாடப்படுத்துகிற டேய் மெய்யழகா அப்படின் போது மெய்யழகன் சொல்லி டைட்டில் போடுவாங்கள்ல ஆக்சுவலாக அதில் வந்து அதே மாதிரி தான் அந்த படத்தில் எப்படி வந்து மெய்யழகன்ற டைட்டில் படத்தினுடைய கிளைமேக்ஸில் போட்டாங்களோ அதே மாதிரி இதில் வந்து அப்போது உங்கள் பேர் அப்படின்னு சொல்லும்போது பிளடி பெகர் அப்படின்ற டைட்டில் அதோட படம் முடிஞ்சோம் ஆக்சுவலாக. அதனால் வந்து ஒரு பொழுதுபோக்கு படம் அப்படின்னு சொல்லலாம் இதை. காமெடி காட்சிகள் நிறைந்த பொழுதுபோக்கு படம் அப்படின்னு சொல்லுங்க. ஃபேண்டசி காட்சிகளும் இருக்கின்றன அப்படின்னு. அதனால் இதில் வந்து லாஜிக் எதையுமே பார்க்காம ஒரு 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு திரைப்படத்தை பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து பிளடி பெகர் திரைப்படத்தை பார்க்கலாம். இப்போ நான் வந்து திரையரங்கில் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து அப்படிம்போது கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ரேஞ்சுன்னு சொன்னேன்ல அப்படி வரும்போது ஆக்சுவலாக கவின் அங்கே வந்திருந்தார். ஐ திங்க் நெல்சன் கூட வந்திருந்தார் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கூட்டத்தில் யார் யார் வந்திருந்தாங்கன்ற என்னால் கவனிக்க முடியல. ஏன்னா கவின் வெளியே வந்திருந்ததுனால அப்படியே ஹை கிளாஸ் ஆடியன்ஸு. ஆனால் எல்லாம் கவின் பார்த்த உடனே அப்படியே போய் அப்போ படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம போய் செல்ஃபி எடுக்கணும் போய் செல்ஃபி எல்லாம் கவின்கிட்ட போய் செல்ஃபி எடுத்தாங்க. எல்லாருமே மீடியாக்கள்லாம் நிறையா வந்திருந்தாங்க ஆக்சுவலாக நிறையா கேமராக்கள் அப்படி வந்து நெல்சன் மாதிரி என் கண்ணில் தட்டுப்பிடிச்சி அனைமா நெல்சனாக தான் நெல்சன் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து கரெக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள அவங்க நகர்ந்து அப்படி போயிட்டாங்க. கவின் மட்டும் பார்த்தேன் அப்படின்னா அந்த மக்கள் ஃபுல்லாக அப்படியே போட்டி போட்டு செல்ஃபி எடுத்தாங்க நிறையா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அந்த படம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. கவின் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு அது என்ன நம்ம சொல்லித்தாகணும். இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து கவினுடைய பெர்ஃபார்மன்ஸு. கவின் பொதுவாகவே அந்த கதாபாத்திரம் தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு மிக இயல்பாக நடிக்கக்கூடிய நடிகர் அப்படின்றத வந்து ஆக்சுவலாக டாடா திரைப்படத்திலும் நிரூபித்தார். ஸ்டார் திரைப்படத்திலும் தன்னுடைய திறமை என்ன என்பதை காட்டினார் அப்படின்போது அதனால வந்து எனக்கெல்லாம் ஒரு நல்ல நடிகர்களுடைய பட்டியல் அப்படின்னு வரும்போது கவினுடைய பெயரை ஆழமாக என் மனதில் பதித்து வைத்திருக்கேன். அப்படி வரும்போது என்னென்னா இந்த படத்தில் அந்த பெகர் கதாபாத்திரத்தில் அந்த பிச்சைக்காரன் கதாபாத்திரத்தில் ரொம்ப இவ்வளோக்கும் டார்க் மேக்கப் இருக்குது. அவருக்கு வந்து பெரிய அவ்வளோ அப்படியே கண்களை பறிக்கக்கூடிய அளவுக்கு
ஆடை அணிகலன்கள் தோற்றம் மேக்கப் ஒப்பனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப டல் மேக்கப்பு. அவரை வந்து எந்த அளவுக்கு ஒரு அவலட்சணமாக காமிக்கணுமோ அந்தளவுக்கு அவலட்சணமாக காமிச்சிருக்காங்க. அது அதான் அதை வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல அருமையான பாடி லாங்குவேஜ், மிகச்சிறந்த உடல் மொழி, ரொம்ப கேஷுவலாக அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு இயல்பாக நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு உயிரோட்டத்துடன் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த படத்திற்கு அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டி இருக்கிறார். அந்த கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து அந்த படத்தை வந்து லாஜிக் பார்க்காமல் அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒரு முறை இந்த திரைப்படத்தை பார்க்கலாம், கவினுடைய நடிப்பிற்காக.